ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அபிதா லக்ஷ்மணன். சமையலேருந்து அபிதா. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு பிரண்டையை வச்சு ஒரு அருமையான ஒரு துவையல் செய்ய போகிறோம். மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு துவையல் செய்ய போகிறோம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பிரண்டையை நாம் பறிச்சுப்போம். நம்ம வீட்டிலேருந்து செய்யும் போதே நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். பாருங்கள், பிரண்டையை பறிச்சுக்கலாம். இந்த பிரண்டை செடியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ நற்குணங்கள் நிறைய நிறைஞ்சு காணப்படுது. இப்போ நம்ம வீட்டிலேருந்தே பறித்த ஃப்ரெஷ்ஷான பிரண்டை இது. நம்ம வீட்டில் ஈஸியாக வளர்க்கலாம், ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இந்த பிரண்டையில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்குது. இதை துவையலாக செஞ்சு நம்ம சாப்பிட்லாம், இல்லை சட்னியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். இரத்த குழாயில் இருக்கக்கூடிய அடைப்புகள்லாம் இந்த பிரண்டை வந்து போக்குது. அப்புறம் மூல நோய், வாய்வு தொல்லை, வயிற்றில் எப்போ பார்த்தாலும் அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதை மாதிரி இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் வந்து எலும்பு தேய்மானம் அதிகமாக இருக்கிறவங்களாம் இந்த பிரண்டையை அடிக்கடி ரொம்ப எடுத்துக்கக்கூடாது. மாதத்துக்கு ஒரு ரெண்டு தடவை இந்த பிரண்டையை நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் பிரண்டையில் எத்தனை வகையாக இருக்குது அப்படிங்கன்னா, ஒளி பிரண்டை, அப்புறம் வந்து உருண்டை பிரண்டை இருக்குது. இந்த பிரண்டையே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உருண்டையாக இருக்கும், உருட்டை பிரண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இது சதுர வடிவத்தில் இருக்கக்கூடிய பிரண்டை இது. இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? நான்கு பக்கமும் சதுர வடிவத்தில் இருக்கக்கூடிய பிரண்டை இது. இதிலே பார்த்திங்கன்னா முப்பிரண்டை இருக்குது. இந்த கார்னர்ஸ் வந்து மூணே மூணு கார்னர் மட்டும்தான் இருக்கும், அது முப்பிரண்டை. பிரண்டையில் நிறைய விதமான வகைகள் இருக்குது. இது கெட்ட வாயுகளை நம்ம வயிற்றுலேருந்து அகற்றக்கூடிய பிரண்டை, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிரண்டை சாப்பிட்டா எலும்பு நல்ல வலு பெறும். இப்போ இந்த பிரண்டையை நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்னர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து எடுத்துகிட்டு நார் மாதிரி ஒரு பகுதி வரும், இந்த நாரை நம்ம உரிச்சு எடுத்துட்டு இந்த பிரண்டையை நான்கு பக்கம் அந்த கார்னர்ஸை உரிச்சு எடுத்துகிட்டு நம்ம பிரண்டை நம்ம துவையலாக செய்யலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிரண்டையை நம்ம என்ன பண்ணோம், கையில் கவர் போட்டுக்கிட்டு நம்ம பிரண்டைகளை க்ளீன் பண்ணணும். ஏன்னா கை நமைச்சல் ஏற்படும், அதனால் இந்த கார்னர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த கார்னர்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போது இந்த பீல் பண்ணி எடுக்கணும். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம பிரண்டைகளை இப்படி இதை மாதிரி தோல் உரித்து எல்லாத்தையும் எடுத்துடணும். இப்போ எடுத்துட்டு நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இவ்வளோ பிரண்டை இருந்துச்சு இல்லைங்களா, பார்த்தீங்களா? நம்ம க்ளீன் பண்ணோடனே இவ்வளோதான் வந்திருக்கு. இப்போ கையில் இது நமிக்க ஆரம்பிக்கும். எண்ணெய் தடவி செய்யலாம், இல்லைனா வந்து நம்ம ஒரு கவர் மாதிரி ரெண்டு பக்கம் க்ளவுஸ் மாதிரி போட்டுக்கிட்டு செய்யலாம். இப்போ நம்ம இதை எப்படி நம்ம வதக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பேனில் வந்து நீங்கள் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுவும் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் காஞ்ச மிளகாய், உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வருதோ அதுக்கு தகுந்த அளவுக்கு காரம், உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்தை போட்டுக்கோங்க. இதை வதக்கிட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதிலே உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்து வதக்கிங்க. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதுவும் நல்லெண்ணெயில் தான் வதக்கிக்கணும். இந்த பிரண்டைக்கு பார்த்திங்கன்னா அந்த உளுத்தம்பருப்பு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதுவும் எலும்பு நல்லா வலுப்பெறதுக்கு பிரண்டையும் உதவும், உளுத்தம்பருப்பும் நல்லா உதவும். பாருங்கள், செவந்துடுச்சு. இது நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிப்போம். இதுலேயே நம்ம இந்த எண்ணெயிலே பிரண்டையை போட்டு நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கணும். நம்ம இந்த கலரே சேஞ்ச் ஆகிடும். நம்ம க்ரீன் கலரில் போடுறோம் இல்லைங்களா இந்த பிரண்டை, இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வரும்போது அதனுடைய கலரே சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். க்ரீன் கலரில் பிரண்டை போட்டோம். இங்கே பாருங்கள் என்ன கலரில் வதங்கிடுச்சு. பாருங்கள், இது வதங்கிடுச்சு. இது கூட கொஞ்சோண்டு புளி கொஞ்சமாக அது கூட சேர்த்து வதக்கிட்டு இதை ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு திரும்ப நம்ம வதக்கி எடுப்போம். இப்போது இதோ நைஸாக நம்ம இதை அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போது ஒரு கடாயில் நம்ம நல்லெண்ணெயை ஊற்றி இதை இன்னொரு தடவை நம்ம வதக்கி எடுத்துப்போம். இதை எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுத்துப்போம்.
நம்ம எவ்வளோ போட்டோம் நம்மளுக்கு வந்தது இவ்வளோ தான் குவான்டிட்டி. இதிலே நம்ம உளுத்தம்பருப்பு போட்டதால தான் இவ்வளோ குவான்டிட்டி நம்மளுக்கு வந்திருக்கு, இல்லைனா ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கும். இதை நல்லா நம்ம சுருளை வதக்கி எடுத்துக்கோம். இது நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை நம்ம வதக்கிக்கணும். இப்போது நம்ம பிரண்டை துவையல் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு சுருண்டு வந்துச்சு. நம்ம எவ்வளோ போட்டோம் பாருங்கள், இவ்வளோ தான் நம்மளுக்கு குவான்டிட்டி கிடச்சிருக்கு. இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். நம்மளுக்கு பிரண்டை துவையல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சாதத்தோடு சூடாக பிசைஞ்சு இதை போட்டு சாப்பிடலாம், இல்லைனா வந்து நீங்கள் சப்பாத்தி தோசை இட்லிக்கு கூட தொட்டு சாப்பிடலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் போட்டு செஞ்சதால் நல்ல வாசனையாக நல்லா அருமையாக இருக்கும். இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.